ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜோமிலேருந்து அடுத்தடுத்து வரப்போகிற மொபைல்ஸ் தான். ஜோமி அப்படின்னா எம்ஐ, போகோ, ரெட்மி இந்த பிராண்ட்ஸ்லேருந்துலாம் அடுத்தடுத்து நிறைய நல்ல மொபைல்ஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோவில் அடுத்தடுத்து எம்ஐ, ரெட்மி, போகோலேருந்து இந்தியாவில் லான்ச் ஆகிற மொபைல்ஸ் என்னென்ன, அது என்னென்ன ஸ்பெக்ஸோட வர வாய்ப்பு இருக்குது, அது போக ஒரு சில மொபைல்ஸ்க்கு லான்ச் டேட்டா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, போகோ F3 கூட. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நாம் இந்த மொபைல்ஸ் எப்போ லான்ச் ஆகுது, என்னென்ன ஸ்பெக்ஸோட வரும் இதுவரைக்கும் வந்த லீக் சொல்லிட்டு இருக்கு. சோ அதனால இந்த மொபைலை அடுத்த மாசம் எதிர்பார்க்கலாம். இதனோட பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15,000 பிரைஸ் பாயிண்ட் உள்ள இந்த மொபைல ஒரு 5G மொபைலா எடுத்துட்டு வருவாங்க. சோ ரெட்மில இருந்து கம்மி பிரைஸ் 5G வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு வெயிட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெட்மில இருந்து இன்னொரு மொபைலும் வரப்போகுது. இது ஒரு கேமிங் மொபைலா இருக்கு. ஆமா, ரெட்மியோட ஒரு கேமிங் மொபைல். இதுல 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED டிஸ்பிளே, கூடவே மீடியாடெக்கோட மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 அப்படின்ற ப்ராசரோட ஒரு நல்ல கேமரா செட்டப்போட இந்த மொபைல் வரும். ஒரு கேமிங் மொபைலா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. சோ இந்த மொபைலோட லான்ச் இந்த மாசமே சைனால இருக்கும். இத தொடர்ந்து அடுத்த மாசம் இந்தியால கூட நம்ம இந்த மொபைல் எதிர்பார்க்கலாம். இந்த மொபைலை கரெக்ட்டா ஒரு 20-25,000 பிரைஸ் பாயிண்ட் குள்ள கொண்டு வருவாங்க. சோ கேமிங் பிரியர்களுக்கு இந்த மொபைல் ஒரு பெஸ்டான மொபைலா இருக்கும். சோ Redmi ல இருந்து வரப்போற கேமிங் மொபைல் இது. இந்த மொபைல் இந்தியால லான்ச் ஆகும்போது போகோவோட பிராண்டிங் கீழ ரீபிராண்ட் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. சோ இதுதான் Redmi ல இருந்து வரப்போற மொபைல்ஸ். அப்படியே போகோ பக்கம் போனோம் அப்படின்னு அவசியம் கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. முடிஞ்சா உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.